பிரிட்டனில் பிரதமர் வேட்பாளருக்கான தேர்தல். இந்த தேர்தல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, உலகளாவிய அளவில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட ஒரு தேர்தல். இதில் ரெண்டு கட்சிகள் பெரும்பான்மையாக யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருந்தது. ஏற்கனவே கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தொழிலாளர் கட்சி தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டு முன்னாடியே அறிவிக்கப்பட்ட ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. அங்கெல்லாம் கருத்து கணிப்புகள் உண்மையாகவே எடுப்பாங்க, நம்ம ஊர் மாதிரி இவங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு ஆதரவு அப்படின்னு இல்லை, நிஜமாகவே கருத்து கணிப்புகள் உண்மையானதாக இருக்கும். அந்த வகையில் உழைக்கக்கூடிய மக்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கணும், 14 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் தொழிலாளர் கட்சியை சீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய நோக்கமாக இருந்தது. 1.5 கோடி மக்கள், நம்ம தமிழ்நாட்டிலே 8 கோடியிலிருந்து 10 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடக்கு இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து இப்படி வந்து பிரிஞ்சு கிடக்கு, வேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாகாணங்களாக பிரிச்சிருக்காங்க. அதில் மொத்தமாக 650 சீட்டு, அந்த 650 சீட்டில் 326 இந்த எண்ணிக்கையை பெரும்பான்மை எண்ணிக்கைம்பாங்க. இந்த சீட்டை வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிரதமருக்கான அங்கீகாரம், அவங்களுக்கு கீழே அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. அப்போது ரிஷி சுனாக் ஏற்கனவே பிரதமராக இருக்கிறார், மறுபடியும் அவர் தான் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு 44 வயசு தான், நல்ல அரசியல் பின்புலம் இருக்கக்கூடியவர், மன்னருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியாவினுடைய மருமகன் நாராயணமூர்த்தி அவர்களுடைய பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்படி வந்து மன்னருடைய பணத்தை விட ரிஷி சுனாக்கினுடைய பணம் தான் ஜாஸ்தி. இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தளவில், பழமைவாத கட்சியை பொறுத்தளவில் அளவுக்கு அதிகமான பணம் புழங்கக்கூடிய கட்சி அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க கட்சி மட்டும் பெரிய அளவில் செல்வாக்கோடு இருப்பாங்க, மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையாக இருப்பாங்க. அளவுக்கு அதிகமான அளவில் வரி விதித்தது தான் அங்கே இங்கிலாண்டில் இப்போது கன்சர்வேட்டிவ் கட்சி தோத்துதுக்கான காரணம் அப்படிங்கிறாங்க. என்ன நிஜமாகவே தோற்று போச்சா அப்படின்னு கேட்டால், ஆமாம் தோற்று போயிடுச்சு. 360க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து பெரும்பான்மை பெற்று இப்போது அந்த சர் கைல் ஸ்டாமர் அப்படிங்கிற நபர் தான் இப்போது பிரதமராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் இனிமேல் தொழிலாளர் கட்சியை வந்து, ஏற்கனவே அவர் 2019 தான் பொறுப்படுத்திக்கிட்டார், 2015 தான் அவர் அரசியலுக்குள்ளேயே வந்தார். 1990-93 தான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞருக்கான போஸ்டிங் கிடச்சி சிறந்த வழக்கறிஞர் அப்படிங்கிற அடையாளத்தோடு வந்தார். நிறையா வின் பண்ணியிருக்காரு. ஆனால் எலெக்ஷனை பொறுத்தளவில் அவருடைய எடுத்து வைத்த நகர்வு எல்லாமே 2019 அவர் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை வந்து தோக்கடிக்கணுங்கிற முடிவோட தொழிலாளர் கட்சியை வந்து திறம்பட கையில் எடுத்து வேட்பாளர்களையும் சிறப்பாக தேர்வு செய்த விதம் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டனை பொறுத்தளவில் அளவுக்கு அதிகமான அளவில் பிச்சைக்காரர்களை உருவாக்கிய ஒரு கட்சி எது அப்படின்னா அது இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி தான். ஸோ அந்த பழமைவாத கட்சி வந்து மக்களை வந்து அதிகாலமாக அதிக அளவில் வரி சுமத்துறது, புலம்பெயர்ந்தோரை மதிக்காமல் இருக்கிறது, முக்கியமாக வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலஸ்தீன் போராட்டங்கள் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு, புலம்பெயர்ந்தோரில் முஸ்லீம்ஸ் அதிகமான அளவில் அங்கே குடிபெயர்ந்தாங்க, இதனால் இஸ்லாமியர்களுடைய வாக்கு முழுக்க முழுக்க தொழிலாளர் கட்சிக்கு போச்சு. இப்படி வந்து ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷி சுனாக்கு எதிராகவே அமைஞ்சு போனதாக தான் பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது, ரிஷி சுனாக்கை பொறுத்தளவில் அவரே தேர்தலில் தோற்றுருவாருன்னு சொன்னாங்க. பட் வடக்கு இங்கிலாந்து பகுதியில் அவர் ஜெயிச்சுட்டு தான் இப்போ அறிவிப்பு வெளியாகிருக்கு, அவர் ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரதமர் வேட்பாளராக இருந்து இப்போது 44 வயசு தான், ஆனால் இப்போது ஜெயிச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டாமர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 61 வயதை கடந்தவர், நல்ல ஒரு பழுத்த அரசியல்வாதி, பழுத்த சிந்தனையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தொழிலாளர் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு பெரிய அளவில் நிதி கிடையாது. அப்போது இங்கே பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவை பெரிய அளவில் நம்பியிருந்தாங்க. இந்த தொழிலாளர் கட்சி 14 வருஷம் கழித்து ஜெயிக்கிறதுக்கு காரணமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மக்கள் அதிகமான அளவில் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. இங்கிலாந்தில் வந்து அதிகமான அளவில் இந்த ட்ரக்ஸ் வந்து புழங்கிக்கிட்டு இருக்குது, இதனால் மாணவ மாணவிகளும் பெரிய அளவில் சிரமத்துக்குள்ளானாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசு பொருளாக மாறிச்சு. மக்கள் எல்லாமே ஏன் அப்படி பிச்சைக்காரங்களாக இருக்கீங்க, உழைக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே ஏன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டால், இங்கிலாந்தில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. இங்கிலாந்தில் நீங்கள் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு அரசே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா காசு கொடுக்கும், அவங்களே வந்து காசு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுக்குறதா ஒரு செவிவெளி செய்தி ஒன்று இருக்குது, அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதே மாதிரி இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு காசு கொடுத்துரும், அப்போது அந்த காசை வச்சு அவன் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணுவான்,
இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போவான், அதையும் பிடிக்காதவன் வந்து பார்த்திங்கன்னா தெருவில் பிச்சு எடுப்பான். இப்போ இது இந்த பழக்கம் வந்து இவங்களுக்கு எங்கிருந்து ஓட்டுச்சு அப்படின்னு தெரில. 200 காலமாக இந்தியாவை ஆட்சி பண்ணவங்க அவங்க இன்னமும் காலனி ஆதிக்கத்தில் மிகவும் பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்க. ரெண்டாவது அந்த மேற்கு உலக நாடுகள் இருக்குல்ல, ஐரோப்பிய கண்ட்ரி, ஐரோப்பியன் காண்டினென்ட்லேருந்து அவங்க பிரிஞ்சு வந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் பொது தேர்தல் இது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த எலெக்ஷனில் அந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதில் ரிஷி சுனக்கை வந்து பலியாடாக மாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் ரிஷி சுனக் திறம்பட ஆட்சி செய்யலை அப்படிங்கிற விஷயங்களும், தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 லேடியை வந்து அவர் போஸ்டிங்கிலிருந்து எடுத்தார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோடு அவர் கொண்டிருக்கக்கூடிய நேரடி உறவு. இந்த பிரச்சனைகள் எல்லாமே பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கான இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதுக்கு அளவுக்கு அதிகமான அளவில் நிதியை வந்து யூகேலேருந்து கொடுத்தது, இதனால் மக்கள் வந்து எங்ககிட்ட இருந்து அளவுக்கு அதிகமான வரியை வசூலித்து அதை இன்னொரு நாட்டில் நடக்கக்கூடிய போருக்காக நீ எதுக்கு எடுத்து கொடுக்குற அப்படிங்கிறது தான் இந்த யூகேயில் இருக்கக்கூடிய பிரதமரை பார்த்து, ரிஷி சுனக்கை பார்த்து மக்கள் கேட்ட கேள்விகள். இங்கெல்லாம் எப்படி வந்து சோசியல் மீடியா பிரபலமாக இருக்கோ அதே மாதிரி தான் யூகேலையும் நினைக்கிறத செய்வதற்கான அதிகாரம் வந்து மக்களுக்கு இருக்குது. அதனால் மக்கள் வந்து டைரெக்டாகவே ரிஷி சுனக்கை சாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி அளவுக்கு அதிகமான மெசேஜ் அந்த இன்பாக்ஸில் வந்து குவியவும் அவருக்கே தெரிஞ்சு போச்சு இந்த கட்சி வந்து இந்த தடவை தோக்க போகுது அப்படின்னு. அந்த அடிப்படையில் கருத்து கணிப்படை இப்போதைக்கு 360 கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஜெயிக்கிறதுக்கு 326 இருந்தால் போதும், சீட் இருந்தால் போதும். இப்போ 410 இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தொழிலாளர் கட்சிக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய வெற்றி வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த தொழிலாளர் கட்சிக்கு கிடைச்சதே கிடையாது. கடைசியாக 1832 வாக்கில் வந்து இந்த பெரிய அளவிலான வெற்றிங்கிறது இங்கிலாண்டில் கிடச்சிது. ஒரு கட்சி வந்து 400 சீட்டுக்கு மேலே வந்து வாங்குறதுங்கிறது 1800 தொடக்க காலகட்டத்தில் நடந்தது. அதற்கு பிறகு இப்போ தான் இவ்வளவு பெரிய வாக்குகளை வந்து மக்கள் ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். மொத்தமே அவங்களுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய சீட்டுங்கிறது 73 சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கிடச்ச ரிப்போர்ட் அடிப்படையில் சொல்ல வருது. சரி, இப்போ வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாமருங்கிறவர் அடுத்து வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற கேள்வி. இவருடைய பட்டத்துக்கு முன்னாடியே வந்து சர் அப்படிங்கிற பட்டம்லாம் வாங்கியிருக்காரு. அப்போ 23 புலிகேசி மாதிரி இவர் வந்து சர்ருங்கிற பட்டத்துக்கெல்லாம் சொந்தக்காரரா அப்படின்னு கேட்டால், உண்மையிலே 23 புலிகேசியில் இந்த சர்ருங்கிற பட்டம் எதுக்காக தெரியுமா கொடுக்கறது, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய சிறந்த அடிமைகளுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் இந்த சர்ருங்கிற பட்டம். அது தெரியாமல் அவன் நம்மளை வந்து ஆட்சி பண்ணாங்கிற ஒரே காரணத்தினால நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம் மக்கள் எல்லாருமே இந்த சாருங்கிற வார்த்தையை தன்னுடைய மேலதிகாரியை குறிக்கக்கூடிய வணக்கம் சொல்லக்கூடிய விஷயமா மாற்றிட்டாங்க. ஆனால் சர் அப்படிங்கிற பட்டம் சிறந்த அடிமைக்கு கொடுக்கக்கூடிய பட்டம். அந்த வகையில் ஸ்டாமர் அப்படிங்கிறவர் மக்களுக்கான அடிமையாக இருப்பாரா இல்லை மன்னருக்கான அடிமையாக இருப்பாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. சரி, அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்னா, வித்தின் 24 hoursக்குள்ளே, இப்போ நம்ம நேற்று தான் எலெக்ஷன் நடந்தது, நேற்று இரவு வந்து 10 மணியோட எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியா மாதிரி கிடையாது, ஒரு பெரிய தேர்தல் அப்படிங்கிறதுலாம் இது கிடையாது. மொத்தமே 4.5 கோடி பேர் தான். தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஓட்டு போட்டால் எப்படி ஈஸியாக எண்ணி முடிச்சிடலாமோ அதே மாதிரியான ஒரு தேர்தல் தான். ஸோ இதுக்காக ஆட்களை சரியாக போட்டு சரியாக வித்தின் 2-3 hoursலேயே எலெக்ஷனுக்கான முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்கு பிறகு வந்து ஸ்டாமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை வந்து மன்னர்கிட்ட போய் கேட்பார். மன்னரை யார், பிரிட்டிஷ் மன்னர்கிட்ட போய் கேட்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு கொடுப்பாங்க. அந்த அழைப்பின் பேரில் ஸ்டாமர் நேரடியாக போவார். அதுக்கு முன்னாடியே ரிஷி சுனக் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறதா மன்னர்கிட்ட போய் எழுதி கொடுப்பார். அதற்கு பிறகு அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய ரிஷி சுனக்கினுடைய பொருட்கள் எல்லாமே வித்தின் 24 hoursக்குள்ளே எல்லாமே வெளியேற்றிடுவாங்க. ஸ்டாமருடைய பொருட்கள் எல்லாமே உள்ளே போயிடும். அதற்கு பிறகு மன்னர் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் இந்த பதவி பிரமாணம் அப்படிங்கிறத செஞ்சு வைப்பாங்க. முழுக்க முழுக்க மன்னருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது இருக்கும். இது ஸ்காட்லாந்துலாம் வந்து 2016 தொடக்க காலகட்டத்தில் பிரிச்சிட்டாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து இந்த வேல்ஸ் எல்லாமே ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு மாகாணங்கள் தான். அந்த வகையில் யூகே அப்படிங்கிற உலகையாண்ட ஒரு நாடு, அந்த நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன், பிரதமர் வேட்பாளர் மாற்றம், இந்திய பிரதமரை மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது, இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரதமரை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய யூகேயில் இருக்கக்கூடிய மக்கள் விரும்பலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. தன்னுடைய சிறந்த அடிமையில் ஒருத்தரை இப்போ அவங்க தேர்ந்தெடுத்து தன்னை அரசாளுவதற்கு
ஆட்சி செய்வதற்கு கூப்பிட்டுருக்காங்க, வேலை செய்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் தொழிலாளர் கட்சியிலேருந்து இருக்கிறவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அதனால் அவரும் வந்து ஸ்டாமருடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருந்தார்னா, மக்கள் எங்களுக்கு வந்து மாற்றத்தை விரும்பி தான் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஜனநாயகம் ஜெயிச்சிருக்கு, ஸோ ஜனநாயகம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க, அந்த வகையில் வந்து சிறந்த மாற்றத்தை இந்த தொழிலாளர் கட்சி மக்களுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய ஆட்சியை தொடருவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார். ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.